வெல்கம் டு மாயி நாட்லே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அன்பிற்கினியவர்களே, எங்கள் மாயின் ஆர்ட்லைன் என்னும் பல்சுவை சேனல் வழியாக எளிமையாக ஓவியம் வரைதல், கவிதை நடைகள், கலைப்பொருட்கள் படைத்தல் இவைகளை தொடர்ந்து எளிய கார்ட்டூன்கள் மூலம் காமெடி கலாட்டா என்னும் தலைப்பில் சின்ன சின்ன காமெடிகளை வீடியோவில் வெளியிட்டு வருகிறோம். நகைச்சுவை என்பது அன்றாடம் நம் வீடுகளில் நடைபெறுவது தான். குழந்தைகள் செய்யும் கலாட்டா காமெடியை நாம் அன்றாடம் பார்த்து ஆனந்தம் அடைவதோடு எல்லோருமாக சேர்ந்து குதூகலிக்கிறோம். அப்படிப்பட்ட நகைச்சுவை உணர்வுகள்தான் நம் ஆயுளை நீட்டிக்கச் செய்கிறது என்பதே மருத்துவர்கள் கூறும் அறிவுரையாகும். கடுப்பாக மனிதன் இருப்பதை காட்டிலும் நகைச்சுவை உணர்வுடன் ஒருவன் வாழ்வதே சிறந்ததாகும். அந்த அடிப்படையில் நாங்கள் வெளியிடும் இந்த சேனலை பார்த்து ரசிக்கும்படியும், சீரியஸான மனதை விட்டு சற்று சிரிக்கும்படி இந்த சேனல் மூலமாக வேண்டுகிறோம். மேலும் தொடர்ந்து வெளியிட உங்கள் ஆதரவை நாடுகிறோம். இனி பார்ப்போம் வீடியோவை. சிரிக்கலாம் வாங்க. என்னப்பா ராசு, நல்லா இருக்கியாப்பா? எங்கே கிளம்பிட்டு இருக்கு? வீட்டில் எல்லாரும் சௌக்கியம் தானே? பார்த்து ரொம்ப நாளாச்சு. மகளுக்கு கல்யாணத்தை அமர்களமாக நடத்தி முடிச்சுட்டு அடுத்து மகனுக்கும் ஒரு கால்கட்ட போட வேணாமோ? போடணுப்பா, போடணும். அதை பற்றி தான் ரொம்ப நாளாக யோசிக்கிறேன். என்ன யோசனை பண்ணுற? பையனுக்கு வயசாகிக்கிட்டே போகுது, எப்போ கல்யாணம் பண்ணி வைக்கிறதா உத்தேசம்? இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக சமையல் செய்ய கற்றுக்கிட்டு வர்றான். முழுசாக சமையல் செய்ய கற்றுக்கிட்டதும் கல்யாணம் செய்து வைக்கலாம்னு நினைக்கிறேன். உருப்பட்ட மாதிரி தான். ஓஹோ, உலகம் அப்படி போகுதுன்னு சொல்லாமல் சொல்லி காட்டுறேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மாஹின் ஆர்ட்லைன் கலக்கல் காமெடி கார்ட்டூன்ஸ் பார்த்தீர்கள், சிரித்தீர்கள். சிறிது நேரம் காத்திருங்கள், அடுத்த காமெடி உங்களுக்காக காத்திருக்கிறது. அன்பிற்கினியவர்களே, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணவும். அடுத்த காமெடி இதோ. பசாங்கியா, வா வா, நல்லா இருக்கியா? மருமக நல்லா கவனிக்கிறாளா? ஆமாம் ஆமாம், பெரிய கவனிப்பு கவனிக்கிறான். என்னடி சலிக்கிற, என்ன நடந்துச்சு? சொன்னதும் சொன்ன, என்ன மாமியாக நினைக்காம ஒரு தோழியாக நினச்சிக்கோன்னு என் மருமகிட்ட பக்குவமாக சொல்லி கொடுத்தேன். ஆமாம், அவள் தோழி மாதிரி நடக்கிறாளா? தோழி மாதிரி நடந்துக்கோன்னு சொன்னாலும் சொன்னேன், அவள் என்ன மாசாங்கி வாடி மாசாங்கி போடின்னு பேர் சொல்லி கூப்பிட ஆரம்பிச்சிட்டாடி. சரிதானே, தோழி மாதிரி தானே கூப்பிடுறா? ஐயையோ, நீ ஒருத்தி, நீயும் அவள் கூட சேர்ந்துட்டியா? ஐயையோ, இதை போய் நான் யாருக்கிட்ட சொல்லுவேன்? ஐயோ, கண்ணு தெரியலையே, கண்ணு தெரியலையே. இதுதான் மட்டமான சரக்கு அடித்தா கண்ணு தெரியாமல் போயிடும்னு எல்லோரும் சொல்கிறாங்களோ. அடியே, என் பொண்டாட்டிய செல்வ குழந்தை போச்சுடி, கண்ணு போச்சுடி. எனக்கு எதுவுமே தெரியலையடி, எப்படி உன் முகத்தை பார்க்க போகிறேன், எந்த பாட்டில் என்ன சரக்குன்னு எப்படி படித்து பார்க்க போகிறேன், எப்படி படித்து பார்க்க போகிறேன். யோ மனுஷா, முகக்கவசத்தை ஒழுங்காக போடு மனுஷா, ஒழுங்காக போடு.
மூக்கிலையும் வாயிலையும் போட வேண்டிய முகக்கவசத்தை கண்ணில் போட்டுட்டு மாட்டி இருக்கியே மனுஷா. கண்ணை மறைக்கிற அளவுக்கு போத மண்டைக்கு ஏறிடுச்சா. முகக்கவசத்தை கண்ணில் மாட்டினா எங்கே மனுஷா கண்ணு தெரியும். கவசத்தை ஒழுங்காக போடையா, ஒழுங்காக போடு. ஓ சமாச்சாரம் அப்படி போயிடுச்சா. போதையில் மூக்கும் தெரியல, வாயும் தெரியல. வழிய விடுறி, படுத்து தூங்க போகிறோம். பாடா போன போத. Oops.